நீங்கள் அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு மேலே இந்த மாதிரி சைட் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வச்சுட்டு நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் எடுத்துகிட்டு மேலே இருக்க அந்த கெட் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நம்ம அந்த ப்ராடக்டோட லிங்க் எடுத்துக்கலாம். சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சைட் ஸ்ட்ரிப் ஆப்ஷன் நிறைய பேருக்கு காட்டாது. ஸோ அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரல இல்லை வராமல் இருக்குதுன்னு வைங்களேன், இந்த மாதிரி இருக்கும், ப்ளெயினாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா சைட் ஸ்ட்ரிப் ஆப்ஷனை இங்கே காட்டலை பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அமேசான் ப்ரோக்ராம் வெப்சைட் இருக்கு இல்லையா, அசோசியேட் ப்ரோக்ராம் வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டுக்கு போயிருங்க. வெப்சைட் போயிட்டு ஹோம் பேஜில் இருப்பீங்க. இதில் மேலே கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதில் அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போங்க. அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அசோசியேட் சைட் ஸ்ட்ரிப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சைட் ஸ்ட்ரிப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிசபிள் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்களா டிஸ்பிளே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிசபிள் ஆகிருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் மேலே அமேசான் அசோசியேட் சைட் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வராமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மெயின் வெப்சைட் இருக்கு இல்லையா அமேசான் அசோசியேட்ஸ், அதில் போயிட்டு இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போய் எனேபிள் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.